தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் பத்தி நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டாச்சு. ஆனாலும் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பேங்கோட வெப்சைட்ல போய் பார்த்தேன். அதாவது HDFC பேங்கோட வெப்சைட்ல போய் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கான். அதாவது இஎம்ஐ மொரட்டோரியம் வந்து ஆகஸ்ட் 31 முடிஞ்சு போச்சு, அதனால செப்டம்பர்ல இருந்து கண்டிப்பாக அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐயை தவறாமல் கட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கொரோனா அந்த மொரட்டோரியம் பீரியட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து நீங்க 3 முறைகளில் கட்டலாம். ஒண்ணு வந்து உங்களால முடினா பல்கா கட்டிடலாம், அப்படி இல்லனா இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணி நீங்க கட்டலாம், அப்படி இல்லைன்னா மொரட்டோரியம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்பல்சரி கட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த மொரட்டோரியம் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம செப்டம்பர் 28 வரைக்கும் வந்து தடை நீடிச்சிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மொரட்டோரியம் ஆகஸ்ட் 31 இருக்கு இருந்தது வந்து மறுபடியும் இன்னும் 28 வரைக்கும் இந்த தீர்ப்பு வரும் வரை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் தன்னுடைய வெப்சைட்ல வந்து இது தெளிவா நீங்க வந்து இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பேங்க் வந்து போடுறானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம்? அப்ப நம்மளுடைய கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் வந்து என்ன கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து என்னோட கேள்வியே. ஒரு கேஸ் இருக்கும்போது இதை மாதிரி போடுறாங்களே, அந்த பேங்க் வந்து தடை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்பிஐக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு கட்ஸ் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம் போது நமக்கு வந்து ஒரு வெட்கக்கேடாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். நம்மளுக்கு அந்த செப்டம்பர் 28 வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமையா இருப்போம். சரி, அதற்கு நடுவில் உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். இது அட்வைஸ்ன்றதை விட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நன்மைக்காக சில விஷயங்களை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து புதிதாக இதுக்கப்புறம் வந்து கடன் வாங்காதீங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். சரி, இருக்கிற கடனை வந்து எப்படி அடைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருப்பாங்க, தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லணும், உங்களோட நலம் விரும்பியாக இந்த தமிழ் காதலன் சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எல்லா லோன்களையும் எல்லா கடன்களையும் வந்து நீங்க வந்து வரிசைப்படுத்துங்க, முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்டை வச்சு எது அதிகமான வட்டி கட்டுறமோ அதை வச்சு அடைக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த சின்ன கடன்ல இருந்து பெரிய கடன் அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்க வந்து வரிசைப்படுத்துங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் ஒரு இடத்துல வந்து ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடனை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10000 ரூபாய் லோன் இருக்குன்னா அந்த 10000 ரூபாய் லோனை க்ளோஸ் பண்ணுங்க. இப்படி முடிந்த அளவு இருக்கிற ஒவ்வொரு லோனையும் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு, இது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டெல்லாம் வந்து தயவு செய்து வச்சுக்காதீங்க. பணம் இருந்தா போயிட்டு ஒரு பச்சை தண்ணி கூட குடிச்சுக்கோங்க. ஆனால் தயவு செய்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அதனால ஒரு ஒரு லோனா சீக்கிரம் அது உடனே நடந்துடும்னு நினைக்காதீங்க. நம்ம முதல்ல அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். முதல்ல வந்து நம்மளோட இதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு சின்ன சின்ன லோனா வந்து முதல்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த ஒரு நீங்க அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளில் வந்து நீங்க கடன் இல்லாம எந்த ஒரு லோன் இல்லாம நிம்மதியாக இருக்க முடியும். அது முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு இடையில கூட என்ன பண்ணுங்கன்னா, கிரெடிட் கார்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட சம்பளத்துல மீதி இருக்கிற பணத்துல இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா வந்து பச்சை தண்ணி குடிச்சு கூட இருந்துக்கோங்க. தயவு செய்து இந்த லோன் வாங்குற பழக்கத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ஒரே ஒரு டெபிட் கார்டு வச்சுக்கோங்க, அது எதுக்குன்னா போடுற சம்பளத்தை எடுக்கிறதுக்காக. இதை தவிர வேற எந்த ஒரு கார்டும் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா கூட 10 மாசம் சென்று வாங்கிக்கலான்ட்டு அதுக்கான பணத்தை வந்து சேமிச்சு வாங்க கத்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். எல்லாருக்குமே அந்த கொரோனா வந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கடன் வாங்கி ஆடம்பரமா வாழறதை விட எதுவுமே இல்லாம அந்த மண் குடிசையில ரேஷன் அரிசி சாப்பிட்டு கூட நம்ம வந்து சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கடனை வச்சுக்கினேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் மிரட்டுறான் அவன் மிரட்டுறான்னு சொல்லி கஷ்டப்படுறத விட எவனுக்கும் பயப்படாம நம்ம வீட்டுல நம்ம ராஜாவா இருக்கணும்னா கடன் இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மெசேஜை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதுல நிறைய பேர் வந்து நான் பேசுறது வந்து
கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் பேசுவது உண்மைதான், உங்களை மாதிரி உங்களில் நான் ஒருவன். அதனால நானும் அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிச்சதுனாலதான் அதை எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணணும், ஆனா வந்து பிரஷரை உள்ளுக்குள்ள ஏத்துக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாதுன்ற ஒரு தைரியம் இருந்ததுனாலதான் அதை கடந்து வந்திருக்கின்றேன். அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு கடன் கொடுத்தவனை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, ஆனால் அடைப்பது நமது கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இருக்கும்போது செலுத்தி விடுங்கள், இல்லை என்றால் அவனிடம் டைம் கேட்டுக்கோங்க. டைம் கேட்டுட்டு பொறுமையா உங்களால முடியும் போது கட்டி கட்டி சீக்கிரம் லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் செப்டம்பர் 28 என்ன தீர்ப்பு நம்மளுக்கு வரப்போகுது, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், அதுல எது நல்லதா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மூர்த்தி தேவராசு. நன்றி, வணக்கம். மேலும் நம்மளுடைய சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க.